அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எண்ணை வந்து ஒரு மிகப்பெரிய எண் வகுக்கும்போது மீதி அனைத்திற்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ அப்போ மிகப்பெரிய எண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா HCF-னு அர்த்தம். என்ன அர்த்தம்? HCF. நல்லா நான் வச்சுக்கோ, மிகப்பெரிய எண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா HCF. வாங்க கணக்கை பார்ப்போம். 98, 120, 153 ஆகியவற்றை ஒரு மிகப்பெரிய எண் ஓகேனா HCF வகுக்கும்போது மீதி அனைத்திற்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். மீதியெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரே மாதிரியாக இருக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேட்கலாம். புரியுதுங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த எண் ஓகேங்களா, இதான் அந்த எண். இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டு என்ன பண்ண முடியாது, வகுத்துட்டு இருக்க முடியாது, நமக்கு நேரம் ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், HCF அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் போன வீடியோவில், குறைந்தபட்சம் இரண்டு எண்களை ஓகேங்களா, வித்தியாசம். என்னது வித்தியாசம்? இப்போ பாருங்கள், இந்த நம்பர் தான் HCF தான் என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ரைட். அப்படி இருக்கும்போது மீதி அனைத்திற்கும் ஒரே மாதிரியாக இருக்குங்கிறான். இப்போ பாருங்கள், இந்த மூணு நம்பருக்கு நான் HCF எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். 120, 153 ஃபஸ்ட்டு இதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கு இதுக்கும் வித்தியாசம் எவ்வளவு? 22. புரியுதுங்களா? ரைட். அடுத்து இதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம், இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு? 33. புரியுதுங்களா? ரைட். அடுத்து இது ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளவு? 11. அவ்வளோதான், சிங்கிள் டிஜிட் ஒன்று. ஸோ அப்போ 98, 120, 153 ஆகியவற்றை ஒரு மிகப்பெரிய எண், இதுதான் அந்த மிகப்பெரிய எண். இது வகுக்கும்போது 11 வகுக்கும்போது மீதி இதில் 14 வகுத்தாலும் மீதி ஒரே மாதிரி தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ மிகப்பெரிய எண் வகுக்கும்போது மீதி அனைத்திற்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனில் அந்த எண் என்னென்னா 11. ஸோ ஆன்சரு 11. புரியுதுங்க? ரொம்ப எளிமையாக போட்டுடலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. புரியுதுங்களா? ரைட். வாங்க இதேமாரி உள்ள கணக்கை பார்ப்போம். வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 55, 127, 175 ஆகியவற்றை ஒரு மிகப்பெரிய எண் அப்படின்னு அர்த்தம், HCF பார்க்கணும்னு அர்த்தம். ஒரு மிகப்பெரிய எண் வகுக்கும்போது மீதி அனைத்திற்கும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன எனில் அந்த எண், இதுதான் அந்த எண். ரைட். இப்போ நான் மிகப்பெரிய எண் ஓகே HCF எப்படி கண்டுபிடிக்கும் சொல்லியிருக்கேன், அந்த எண்களுக்கு எல்லாம் பண்ணுவேன், குறைஞ்சபட்சம் ரெண்டு எண்கள்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா, அதுவும் செய்யலாம். அது உங்களுக்கு கஷ்டமாச்சுன்னா நான் மூணு எண்களுக்கும் வித்தியாசம் வச்சு கண்டுபிடிச்சி போயிடலாம். புரியுதா? குறைந்தது இரண்டு எண்கள் ஓகேங்களா, ஆனால் மூணு செஞ்சால் இன்னும் ஆன்சர் டக்குன்னு வந்துடும். ஓகே, நீ நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அதுதான் செய்ய போகிறோம். 55, 127, 175 ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 72. புரியுதுங்களா? ரைட். இதுக்கு இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 48. புரியுங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம், இதுக்கு இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு? 24. புரியுதுங்களா? ஸோ இதுதான் சிங்கிள் நம்பர். 24 இங்கே இருக்கான்னு பாருங்கள், இதாக இருக்குது. ஸோ அப்போ 55, 127, 175 ஆகியவற்றை ஒரு மிகப்பெரிய எண் வகுக்கும்போது இதுதான் அந்த மிகப்பெரிய எண். இது வகுக்கும்போது இது எல்லாத்தையும் வகுத்தாலும் மீதி எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எண் என்னது? 24. புரியுதுங்களா? ரைட். வாங்க இதேமாரி இன்னொரு கணக்கை பார்த்துருவோம். வாங்க இந்த கணக்கு பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய எண் ஓகேங்களா, மிகப்பெரிய எண் என்னன்னு சொல்லியிருக்கேன் HCF. ஒரு மிகப்பெரிய எண் 76, 151, 227 ஆகியவற்றை வகுக்கும்போது மீதி அனைத்திற்கும் ஒரே மாதிரியாக கிடைக்கும் எனில் அந்த மிகப்பெரிய எண் என்ன? ஸோ மிகப்பெரிய எண் என்ன? அது HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், HCF ரெண்டு முறையில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஒன்று ஆப்ஷன்லேருந்து எடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம், இன்னொன்று அந்த நம்பருக்கான டிஃப்ரென்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? HCF என்பது அப்படின்னா அந்த நம்பரை அதோட வித்தியாசத்தையும் என்ன பண்ணும்? வகுக்கும். ஸோ இப்போ ரொம்ப எளிமையான முறையில் நம்ம கண்டுபிடிச்சி போயிடலாம். பாருங்கள், 76, 151, 226 இதுக்கு இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 75. இதுக்கு இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு? 75. அப்போ பாருங்கள், 75 இதுக்கும் சேமாக வந்துருச்சு, இதுக்கும் சேமாக வந்துருச்சு. ஸோ அப்போ HCF என்னது? 75. நீங்கள் என்ன பண்ணிக்கூடாது, இதுக்கு இதுக்கு வித்தியாசம் ஜீரோன்னு போட்டு கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகேங்களா? ரெண்டு நம்பரும் சேமாக வந்துருச்சுன்னா அதுதான் HCF. ஓகேங்களா? இங்கே நம்பர் வேறு வந்து இங்கே வேறு நம்பர் வந்தால் இதோட வித்தியாசம் தான் அந்த HCF-ஆக வரும். புரியுதுங்களா? ரைட். ரொம்ப எளிமையான முறை. வாங்க இதேமாரி உள்ள அடுத்த கணக்கையும் பார்த்துருவோம். அடுத்த கணக்குலேயும் இதே மாதிரி தான். ஸோ இந்த கணக்கு ரொம்ப எளிமையான முறை, நல்லா கவனிச்சிங்க. இந்த இதை ஒரு மிகப்பெரிய எண் அப்படின்னாவே என்ன தான் சொல்லியிருக்கேன், HCF தான். ஸோ HCF-ஐ இதை வகுக்கும்போது HCF கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. நம்ம பெருசாக டானாவதெல்லாம் போன வேண்டிய அவசியம் கிடையாது. இதோட வித்தியாசத்தை நம்பரை கண்டுபிடிச்சின்னா அவ்வளோதான், இதுதான் HCF. புரியுதுங்களா? ரைட். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.